சொல்றத நடக்குமா இல்லையான்றத இந்த மாதம் நீங்க பார்க்க போறீங்க. இந்த மாதம் ஒரு வழியாய் உங்களுக்கு விரோதமாய் வந்தவர்களை ஏழு வழியாய் கர்த்தர் ஓட வைப்பார். Your battles are not decided by you. Your battles are decided by God. If you are standing in the will of God and you are still facing shortage, it means he is going to do a miracle. If you are standing near the Red Sea and you don't have a road, God has a road under the sea. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். God will do the battle for you. கர்த்தர் உங்கள் சத்துருக்கள் மத்தியிலே நீதி சரி கட்டுதலை செய்வதை நீங்க பார்ப்பீர்கள். கர்த்தருடைய கை குறுகினதோ, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறுமோ நிறைவேறாதோ என்பதை இப்பொழுது நீ காண்பாய். This month is a very interesting month. இந்த மாதம் ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு மாதம். மே மந்த். மே மாதம். The fire of the sun is burning. சூரியனின் உக்கரம் அப்படியே எரிஞ்சு கொண்டிருக்கிறது. And everyone is feeling so threatened by the sun. எல்லாருமே அந்த சூரியனை பார்த்தா அப்படியே பயந்து ஒளியறாங்க. And I think it is time for God to come upon us. To shadow us with his hands. Amen. தேவனுடைய கரம் உங்கள் மேல் நிழல் இடுகிற ஒரு நேரமாய் இருக்க போகுது. How many of you want to say amen? Say amen. Amen. Hallelujah. Hallelujah. The prophetic word for this month. இந்த மாதத்துக்கான தீர்க்கதரிசன வார்த்தை Numbers chapter 11. எண்ணாகமம் 11 அதிகாரம் and verse 23. 23 வசனம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். The Lord is asking you this month. இந்த மாதம் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். Is the Lord's arm too short? கர்த்தருடைய கரம் குறுகி போய் இருக்கிறதா? Many times we think in our hearts. அநேக வேளைகளில் நம் இதயத்தில் இப்படியாக யோசிக்கிறோம். This problem is unsolvable. இந்த பிரச்சனை என்னால தீர்க்கவே முடியாமல் இருக்கிறது. This is too much for me. ஐயோ, இது என்னால தாங்கவே முடியல. I don't know how I am going to face the problem. எனக்கு தெரியாது இந்த பிரச்சனையை நான் எப்படி சந்திக்க போறேனே எனக்கு தெரியலையே. But God is asking you a direct question this month. ஆண்டவர் இந்த மாதத்திலே இந்த முதலாம் நாள் உங்களை நேரடியாக பார்த்து கேட்கிறார். என் கரம் குறுகிடுச்சா? Is my hand shortened? நான் சொல்றத நடக்குமா இல்லையான்றத இந்த மாதம் நீங்க பார்க்க போறீங்க. Amen. This month you are going to see whatever I told whether it's going to happen or not. Challenge is ready? Are you ready for the challenge? Are you ready for the challenge? The challenge is ready. God is asking you, are you ready for the challenge? கர்த்தர் உங்களை பார்த்து கேக்குறாரு, இந்த சவாலுக்கு ஆயத்தமா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேக்குறாரு, என் கரம் குறுகி போயிருச்சா? God is looking at you and asking, is my hand too shortened? Do you think my power is less? என் வல்லமை மட்டுப்பட்டு இருக்கிறதா? Let me tell you one thing for sure. நான் ஒரு காரியத்தை தீர்க்கமாய் சொல்லுகிறேன். We will have battles in this world. இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. We will have giants facing us. ராட்சதர்கள் உங்களுக்கு எதிராக வரும். Problems will come. பிரச்சனைகள் வரதான் செய்யும். Battles will come. யுத்தங்கள் வரும். But let me tell you one thing. If God puts me in a situation, கர்த்தர் என்னை ஒரு சூழ்நிலைக்குள் என்னை வைப்பார் என்றால், and allows a lion to come, ஒரு சிங்கம் எனக்கு எதிராக வரும்படியாக அனுமதித்தார் என்றால், it means God is going to give me victory over the lion. Amen. அப்படி என்றால் அந்த சிங்கத்தின் மேல் தேவன் எனக்கு ஜெயத்தை தரப்போகிறார் என்ற அர்த்தம். If God puts me in the battlefield before Goliath, it means today I am going to be victorious over Goliath. Amen. ஒரு யுத்த களத்தில் கோலியாத்துக்கு முன்பாக என்னை நிறுத்துவார் என்றால், அந்த யுத்த களத்தில் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருகிறார். Your battles are not decided by you. Your battles are decided by God. Amen. உங்க யுத்தங்கள் நீங்கள் தீர்மானிக்கிறது அல்ல, அது தேவனால் தீர்மானித்து வருகிறது. The Israelites in the wilderness. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள். They are fed by manna. மன்னாவினால் போஷிக்கப்பட்டார்கள். But after eating manna, they are asking, என்ன? மன்னாவை சாப்பிட்டுட்டு என்னன்னு கேட்டாங்க. They are not happy with the manna. அந்த மன்னாவோட அவங்க சந்தோஷமா இல்ல. So they were all crying for meat. எல்லாமே இறைச்சிக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். They are asking Moses. மோசேவை பார்த்து கேக்குறாங்க. Moses, give us meat. மோசே, எங்களுக்கு கொஞ்சம் இறைச்சிய கொடுங்க. Just listen to it very carefully. கவனமா கேளுங்க. They are crying for a food. ஒரு சாப்பாட்டுக்காக அவர்கள் அழுந்து புலம்புகிறார்கள். Numbers chapter 11 verse 4. எண்ணாகமம் 11 அதிகாரம் 4 வசனம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள்
மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? Who will give us meat? யார் நமக்கு இறைச்சியை கொடுப்பார்கள்? Today many of us are having the same question. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த கேள்வி தான் இருக்கிறது. Who will take care of my debts? என் கடன் பிரச்சனையை யார் பொறுப்பெடுப்பார்? Who will take care of my children? என் பிள்ளைகளை யார் பொறுப்பெடுப்பார்? Who will take care of my children's wedding? என்னுடைய பிள்ளைகளின் திருமண காரியத்தை யார் பொறுப்பெடுப்பார்? Who will take care of our future? எதிர்காலத்தை யார் பொறுப்பெடுப்பார்கள்? My only question is. என் ஒரே கேள்வி இதுதான். When he made you a human living being, ungala or manidanaga aandavar padaikkum or jeevanulla manidanai devan padaikkum bodhu he already planned everything for you. yerkanave ungalkaga ellavattaiyum vittam seidhu vittar. The God who opened the Red Sea and brought the children of Israel, does not he know how to provide? செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்த தேவனுக்கு உங்களை போஷிக்க எம்மாத்திரம்? பகிர்ந்த பார்த்து சொல்லுங்க, நான் நிக்கிறது தேவ சித்தத்துல. Man, I am standing in the will of God. If you are standing in the will of God and you are still facing shortage, it means he is going to do a miracle. Man, இங்க தேவ சித்தத்துல நின்று கொண்டிருக்கும் பொழுது சில காரியங்களை இழந்து நின்று கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்காக அந்த இடத்துல இறங்கி அற்புதம் செய்ய போகிறார். If you are standing near the Red Sea and you don't have a road, God has a road under the sea. Amen. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நின்று கொண்டு இருந்து ஒருவேளை வழியே இல்லையே என்று யோசிக்கலாம். ஆனா அந்த தண்ணீருக்குள்ள ஒரு தரையை தேவன் வைத்திருக்கிறார். If you are standing in the wilderness and you don't have food, that means it is not coming here. It is coming from there. Amen. வனாந்தரத்துல நின்று கொண்டு ஒருவேளை உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். நீங்க கீழே உங்களுக்கு வராது, மேல இருந்து கர்த்தர் உங்களுக்கு போஷிக்கிறவராய் இருக்கிறார். The problem is, பிரச்சனை இதுதான். Many times we are not content with what we have. அநேக நேரங்கள்ல நமக்கு என்ன இருக்குதோ அதை வைத்து நாம் திருப்தியாக இருப்பதில்லை. Whenever you don't get what you need, உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கிறத நீங்க பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும்பொழுது, we always turn back and see what we had. எப்பொழுதுமே நம்ம திரும்பி பார்க்கிறோம், நான் இதெல்லாம் வைத்திருந்தேனே என்று சொல்லி நீங்க திரும்பி பார்க்கிறீங்க. The Israelites turned to Egypt. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை திரும்பி பார்த்தார்கள். So in verse 5 they are saying, ஐந்தாம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார்கள், நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். They are remembering about all these things that we were eating in slavery. அவங்க அடிமைத்தனத்துல இருக்கும் பொழுது சாப்பிட்ட எல்லா உணவுகளையும் அவர்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறார்கள். So in verse 6 they are saying, ஆறாம் வசனத்துல இப்படியாக சொல்லுகிறாங்க, by looking at the manna, அந்த மன்னாவை பார்த்து, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேற ஒன்றும் இல்லையே. இந்த வீட்லயே இருக்கிறவன் அதே புருஷனே இருக்கிறான், அதே மனைவியே இருக்குது, அதே வேலை, உனக்குதான் மன்னாவை கொடுத்திருக்கிற, இருக்கிறத வச்சு சந்தோஷம் இல்லை. We have to be content with what we have. நமக்கு என்ன இருக்குதோ அதல நாம் திருப்தியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் இத கொடுத்திருக்கிறார், நாளைக்கு இத விட தருவார். Amen. Today I have this but tomorrow I will have better things in my life. எத்தனை பேர் ஆமென் சொல்ல வரப்றீங்க? Amen. 1 தீமோத்தி chapter 6 verse 8. 1 தீமோத்தி 6 அதிகாரம் 8 வசனம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்கக்கடோம். Because God loves a content man. Amen. ஒரு திருப்தியா இருக்கிற மனிதனை பார்த்து தேவன் மகிழ்வார். The thing is, the காரியம் என்னவென்றால், God got angry. ஆண்டவருக்கு கோபம் ஊட்டினார்கள். Because the children were complaining about a supernatural food. ஏனா அந்த பிள்ளைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்டு வந்த அந்த உணவை குறித்து அவர்கள் முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். For manna, மன்னாக்காக, they did not till the ground. அவங்க வந்து நிலத்தை உழவில்லை. They did not put seed. அவங்க விதை விதைக்கல. They did not have to water the field. அவங்க அந்த நிலத்துக்கு நீர் பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை. They did not have to, you know, pull the weeds. அந்த எல்லா களைகளையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. They never did anything. அவங்க எந்த பிரயாசமும் எடுக்கவில்லை. Every day morning food came from heaven. ஒவ்வொரு நாள் காலையிலயும் வானத்திலிருந்து இறங்கி வந்தது மன்னா. சங்கீதக்காரன் சொல்றார், அவர்கள் தூதர்களுடைய அப்பத்தை புசித்தார்களா? Amen. They had the angels' food.
Just imagine these people, 25 million people, they were eating angels' food. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவங்க தூதர்கள் சாப்பிடுகிற உணவை அவர்கள் சாப்பிட்டார்கள். They were still not content. ஆனாலும் அவங்களுக்கு திருப்தி இல்ல. You know, that is why God was so angry, because Moses now goes to the Lord and says, Lord, மோசே ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுகிறார், ஆண்டவரே, how can I take care of this, Lord? ஆண்டவரே, எப்படி இத நான் பொறுப்பெடுக்கிறதுனே எனக்கு தெரியல. Moses was stretched beyond his limit. அவருடைய அளவுக்கு மேல மோசே அப்படி இழுத்து வச்சிருந்தார். Because when people asked for the meat, ஏன்னா அவங்க இறைச்சியை ஜனங்கள் கேட்டார்கள். Moses is calculating. மோசே கொஞ்சம் யோசித்து பார்க்கறாரு. 25 லட்சம் பேருக்கு கோழி கொடுக்கணும்னா, for 25 lakh of people, if I need to provide chicken, ஒரு ஆளு 1/4 கிலோ சாப்பிடுவான் வெச்சுக்கோங்க. So I think 1/4 kg one person can eat. அப்ப 25 லட்சம் பேருக்கு, so into 25 lakhs of people, 1/4 கிலோ கோழினா இது எங்க போய் வாங்குறது? 6 லட்சம் கிலோ கோழிய எங்க போய் வனாந்தரத்துல வாங்குறது? மோசேயுடைய மைண்ட் மாடி போயிடுச்சு. நாங்கடா திடுதிடுன்னு கேக்குறீங்க, நாங்க கோழி பண்ணையும் வைக்கல, ஈமோ கோழி பண்ணையும் வைக்கல, நோ பவுல்ட்ரி, எந்த பண்ணையுமே அங்க இல்ல, நோ சோர்ஸ், எந்த ஆதாரமுமே இல்ல. ஆனா இவங்களுக்கு வனாந்தரத்துல பிரியாணி சாப்பிடணுமா? But they wanted to have biryani in the wilderness. எலும்பு கடிக்கணுமா? And they wanted to have bones. Moses could not tolerate it anymore. மோசே வாள இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. So he comes and tells God. வந்த ஆண்டவர் கிட்ட சொல்றாரு, Lord, they are all crying to me, Lord. ஆண்டவரே, எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே. In verse 13. 13 வசனத்துல, இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. It is not very easy to be a leader. ஒரு தலைவரா இருக்கிறது ஒரு சாதாரண காரியம் இல்ல. எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. Everyone will question you. ஆனா கர்த்தருக்கு மட்டும் தான் பதில் தெரியும். But only God has the answer. முன்னாடி ஒருத்தர் நிக்கிறான் பாருங்களே. You know the one who is standing in the forefront. உங்களுக்கு கர்த்தர் சொன்னாதான் தெரியும். Only if God reveals the answer, he will know it. So Moses got tension. So Moses was tensed. Moses says, God, Moses சொல்றார், ஆண்டவரே, அடுத்த வசனத்தை பாருங்க, இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று சூசைட் நோட்டை எழுதி வைத்தார். Lord, I am not able to bear. ஆண்டவரே, என்னால தாங்க முடியல. சூசைட் நோட் எழுதுறாருங்க. இந்த கொலைக்கு யாரும் காரணம் இல்லை, என்னால் தாங்க முடியவில்லை, என்னால் இந்த கடனை தீர்க்க முடியவில்லை, என்னால் இந்த பிரச்சனையை தாங்க முடியவில்லை, ஆகவே என்னை இப்பொழுதே கொன்று போட்டு விடும் ஆண்டவரே, பேசாம மேட்டர் முடிஞ்சிடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, Lord looked at Moses and said, இஸ்ரவேலின் தலைவர்கள் மூப்பர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே, அந்த மூப்பர் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே உன்னோட கொண்டு. எனக்கு கேள்வி என்னன்னா, இங்க பாருங்களேன், பிரச்சனை ஒண்ணு, கர்த்தர் வேற ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கிறார். The problem was a different one, but God's ways of handling was in a different direction. இறைச்சி வேணும், இவங்களுக்கு எல்லாம் கறி வேணும். These people wanted meat. இந்த கல்யாணத்துல பந்தியில உட்கார்ந்தீங்கன்னா எல்லாரும் அந்த சர்வரை பார்த்து கேட்கறது, பீஸ் இருக்குதா? பீஸ் இருக்கு, பீஸ் இருந்தா போட்டு போப்பா, பீஸ் இருந்தா. உன் மனசுல பீஸ் இருந்துச்சுன்னா தன்னால பீஸ் வராது. நீ உலகத்திலேயே அன்னைக்கு ஒரு நாள் தான் சாப்பிட்றியா? சில பேர் கல்யாண பந்தியில போயிட்டு வெளியே வரும்போது சமாதானம் கெட்டு போய் வருவாங்க, பீஸே வரல எனக்கு அப்படின்னு பீஸ்லெஸ்ஸா போவாங்க. ப்ராப்ளம் வாஸ் மீட், பிரச்சனை இறைச்சி. But there was another problem. ஆனாங்க இன்னொரு பிரச்சனையும் இருந்தது. The leadership. தலைமைத்துவம். Everyone here is a leader. இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் தலைவராக இருக்கிறீர்கள். You are leading a family. நீங்க உங்க குடும்பத்தை வழி நடத்துறீங்க. You are leading in your office. உங்க வேலை ஸ்தலத்துல நீங்கள் வழி நடத்தி. You are leading your business. நீங்க ஒரு வியாபாரத்தை வழி நடத்தி கொண்டு. Whatever you are leading. எந்ததெல்லாம் நீங்க வழி நடத்துறீங்க. Never be threatened by the circumstance. நீங்க சூழ்நிலையை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். My God shall supply all my needs according to the riches in glory. Through Christ Jesus. இந்த மாசம் என்னுடைய தேவையை நான் சந்திக்க போறதுல
அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. Amen. This month all my needs are going to be met by the riches of the glory. இந்த மாதம் என் யுத்தங்களை நான் செய்ய போவதில்லை, கர்த்தருடைய கரம் செய்ய போகிறேன். Amen. This month I am not going to battle against my things which contend, but my God will do the battle for me. இந்த மாதம் என் பிரச்சனைகளுக்கு ஒரு சமாதானமான தீர்வை நான் அல்ல, கர்த்தர் கொடுக்க போகிறார். God is going to give a peace solution for my problem. ஏனென்றால் இந்த யுத்தம் என்னுடையதல்ல, இது கர்த்தருடைய கரத்தின் யுத்தம். Amen. Because this battle doesn't belong to me, this battle belongs to the Lord. பக்கத்துல பாத்து எப்படி காமிங்க, கர்த்தர் கை. கர்த்தர் கை. ஆமா, இந்த மாசம் யார் உங்களை கேட்டால் அப்படி காமிங்க, the arm of God. அது சண்டை போற மாதிரி காமிக்காதீங்க, அவங்ககிட்ட சொல்லுங்க, the arm of the Lord. The arm of the Lord. என்னதுங்க, the arm. அவருடைய கரம் அப்படி காமிங்க. என்ன பண்ண போற அப்படின்னா சொல்லுங்க, கர்த்தர் கரம். பிரச்சனை ஒண்ணு, கர்த்தர் வேற ஒரு ப்ராப்ளம் அட்டெண்டன்ஸ் உடனே அட்ரஸ் பண்றார். The problem, the issue was something, but he was addressing another issue there. Listen very carefully. கவனமா கேளுங்க. Satan is not worried about ordinary words. சாதாரண வார்த்தைகளை பார்த்து பிசாசு பயப்பட மாட்டான். Satan's target is your mind. பிசாசோட டார்கெட்டே உங்க சிந்தை தான். His weapon is lies. அவனுடைய ஆயுதமே பொய். Satan's purpose is to make you ignorant of God's power. தேவ வல்லமையை மட்டுப்படுத்தும்படியாக ஒரு strategy யூஸ் பண்ணுவான். உங்கள் நீங்கள் அறியாதபடி, நீங்கள் கண்மூடித்தனமாய் உங்களை பிசாசு கண்ணை குருடாக்கி. He will blindfold your eyes. நம்ம தேசத்துல நடக்குது பாத்தீங்களா, these things which happen in our nation. பொய்யே பொய்யே சொல்லிக்கிட்டே இருந்தா அது பொய்யே வந்து உண்மை நினைச்சிரறாங்க. Every time they speak lies and the people believe the lies as அதே மாதிரி பிசாசு பொய் சொல்லிக்கிட்டே இருக்கறான். So the Satan keeps speaking lies against you. அதனால தான் மோசேக்கே விட்டு போச்சு. That's why Moses, he had to give it up. இதுக்கு மேல என்னால முடியாது. He said, year after I என்ன இன்னைக்கு கொண்டு போடுறங்க. Just Lord, kill me, Lord. He comes to the breaking point. அந்த இடத்துல இதுக்கு மேல முடியாதுன்னு ஒரு ஒரு டெட் எண்டுக்கு வந்துறார். That is when அந்த இடத்துல God steps in. அந்த இடத்துல தான் ஆண்டவர் இறங்கி வருகிறார். Listen very carefully. கவனமா கேளுங்க. If Satan makes you believe, பிசாசு உங்களை நம்ப வைத்தானா, that there is no solution. இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது என்று நம்ப வைத்தான் என்றால், the battle is half won by Satan. பிசாசு பாதி ஜெயிச்சிட்டான் அர்த்தம். நான் சொல்றத நல்லா கேக்குறீங்களா இல்லையா? Are you listening carefully? விளங்குதா இல்லையா? இதுக்கு வழியே இல்லைன்னு உங்களை யோசிக்க வச்சிட்டான்னா அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம், பாதி ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். எவ்வளோ மோசமா நிலைமையா இருந்தாலும் நீங்க உடனே பிசாஸ் சொல்லணும், கர்த்தர் எனக்காக யாவது செய்து முடிக்கும். என் தேவனுடைய கரம் எனக்காக யாவது செய்து முடிக்கும். The arm of God will do everything for me. Satan is not scared about the word of God. தேவனுடைய வார்த்தையை பார்த்து பிசாசுக்கு பயம் கிடையாது. He is scared about the inspired word of God. Amen. அந்த தேவனுடைய வார்த்தை எப்படி ஆவியாய் வருகிறதோ அதை குறித்து தான் அவனுக்கு பயம். வளங்கள சும்மா பைபிள் வாசிக்கிறது பெருசுலங்க, அதை வாசிக்கும் போது இது மாதிரி தான் கர்த்தர் எனக்கு நீங்க செய்ய போறார், இது மாதிரி தான் என் லைஃப் இருக்க போது, இது மாதிரி தான் கர்த்தர் எனக்கு வெற்றியை கொடுக்க போகிறா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு ஜெயாளி. வெட்கப்பட்டு தலை குடிஞ்சு நிக்க போறாங்க. Amen. Your enemies will be put to shame. இந்த மாதம் ஒரு வழியாய் உங்களுக்கு விரோதமாய் வந்தவர்களை ஏழு வழியாய் கர்த்தர் ஓட வைப்பார். நிறைவேறுமோ நிறைவேறாதோ என்பதை இப்பொழுது நீ காண்பாய். What a powerful promise this month. இந்த மாதம் என்ன ஒரு வல்லமையான ஒரு வாக்குத்தத்தம். Those who are watching me on television. TV
மூலமாக என்னை பார்த்து இன்டர்நெட் மூலமாக தீர்க்க தரிசனமாய் உங்ககிட்ட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். He is faithful. அவர் விசுவாசம் உள்ளவர். He is going to grant you a victory through his hand this month. இந்த மாதம் அவருடைய கரத்தினால் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தேவன் கட்டளையிடுகிறார். How many of you believe it? Say amen. Amen. Hallelujah. Hallelujah. So what does God do when Moses says he is not able to bear it? மோசே என்னால இதுக்கு மேல தாங்க முடியல ஆண்டவரே சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? God says assemble the leaders. ஆண்டவர் சொல்கிறார் எல்லா தலைவர்களை நீங்க கூட்டுங்க. Not everyone, 70 of them. 70 பேரை நீங்கள் கூப்பிடுங்கள். So God says, ஆண்டவர் சொல்கிறார், I am going to take the spirit on you. உன் மேல் இருக்கிற ஆவியை எடுத்து, I am going to put it on 70 people. 70 பேர் மேல நான் போட போகிறேன். மோசே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மோசே, மோசே, நீ யாருன்னு உனக்கு தெரியல. You don't know who you are. ஒத்த ஆள் மேல இருந்த அபிஷேகம் 70 பேர் மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு ஈக்குவல். Amen. The anointing on one person was equal to 70 people of them. You don't know who you are. நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியல. You are anointed for greater works. நீங்க பெரிய காரியங்களை செய்யும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். You are called to shake the nation. உலகத்தை அசைக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Somebody shout amen. Amen. I am chosen for this. நான் இந்த காரியத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். There comes a time when we are threatened. நான் இந்த ஒரு சூழ்நிலை வரும், பயங்கர பயமுறுத்துகிற சூழ்நிலைகள் வரும். When Pharaoh threatens us. அந்த பார்வோன் பயமுறுத்தும் அபிஷேகம் மிக மிக வல்லமை உள்ளது. So what God does is, ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், first he distributes the anointing. முதல்ல அந்த அபிஷேகத்தை 70 பேர் மேல பகிர்ந்து கொடுக்கிறார். Then does the miracle. அதுக்கப்புறம் அற்புதத்தை தேவன் செய்கிறார். முதல்ல உங்க மேல இப்ப அபிஷேகத்தை ஊத்த போறார். Amen. He is going to pour out his anointing on you. நான் சொல்ற இந்த ஈக்குவேஷன் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு 70 பேர் வேணும். I need 70 people. இந்த தேசத்தை கலக்கிறதுக்கு. Amen. To shake this nation. 300 பேர் எல்லாம் இருக்கட்டும். அபிஷேகம் அந்த 70ல நானும் இருக்கணும் சொல்றவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. ஆமென். 40 வருஷம் வனாந்திரத்துல தனியா இருந்து சம்பாதித்த அந்த அனாயிண்டிங்க கர்த்தர் இந்த 70 பேருக்கு ஃப்ரீயா கொடுக்க ரெடியா இருக்கிறார். ஆமென். 40 years of his pain and sacrifice in the wilderness he had received that anointing and God was ready to share that with 70 of them. That is the power of association. அதுதான் ஒன்று கூடி இருக்கும் பொழுது வருகிற அபிஷேகம். When you are associated with an anointed man. நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதரோடு இணைக்கப்பட்டிருப்பீர்கள். When you are associated with the anointed move of God. நீங்க தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த சூழ்நிலைக்குள்ள நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்வீர்கள். There is a spiritual mantle that will come upon you. உங்க மேல ஒரு ஆவி கூரிய ஒரு சால்வை உங்கள் மேல் வந்து இறங்கும். When God wants to take the limited anointing to a limitless people, he will anoint more people. Amen. கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை கட்டுப்பாடு இல்லாதபடி பல ஜனங்களுக்கு அந்த அபிஷேகத்தை ஊற்றும்படியாக தேவன் செய்கிறார். Jesus Christ. இயேசு கிறிஸ்து. The Father gave him the spirit limitless. அளவில்லாத ஆவியை பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தந்திருக்கிறார். John 3:34. யோவான் 3 ஆம் அதிகாரம் 34 ஆம் வசனம். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் தந்திருந்தார். Amen. Unlimited.
anointed anointing. But what did Jesus do? And Jesus Christ enna seidha? He called 70 people. 70 perai alaithaar. And he sent them into the nearby villages and towns 2 by 2. Pakkathula irukkira gramangalukku rendu rendu peraga aandavar anuppinar. Today God is calling somebody. Indraikku sila perai aandavar ippadiya. I am going to anoint you. Naan ungalai abhishegam panna pogiren. Church, are you ready for the anointing? Sabaiye indha abhishegathukku neenga aayathama irukkeengala? Somebody lift your hands and say amen. Amen. Verse 25. 25th வசனம். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். அந்த 70 பேர்ல 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். பாளையத்துக்கு வெளியே கர்த்தர் கூப்பிட்டார். 2 பேர் பாளையத்தில் இருந்தாங்க, அவங்க மேலேயே ஆவி இறங்கி வந்துச்சு. எஸ்தாத் மேதாத் முதலாவதாக அபிஷேகம், அதுக்கப்புறம் அற்புதம். I want our church to be prophesying. Amen. நம் சபை இப்படியாக தீர்க்க தரிசனம் உரைக்கிற சபையாய் மாற. I want every believer in our church to prophesy. நம் சபையில ஒவ்வொரு விசுவாசியும் அப்படி மாற வேண்டும். I want 70 leaders. 70 தலைவர்கள் who are going to be sold out for God. கர்த்தருக்காக விற்கப்பட்டவர்களாய். Prophets of God. தேவருடைய தீர்க்கதரிசிகளாய். God is going to raise you this month. இந்த மாதம் கர்த்தர் அவர்களை எழுப்ப போகிறார். So what happened? என்ன நடந்தது? The Lord had said, ஆண்டவர் சொல்லியிருந்தார், My hand is not short. என் கரம் குறுகி போகவில்லை. My word will perform. என்னுடைய வார்த்தை அற்புதத்தை செய்யும். என் வார்த்தையின்படி நடக்கும். Amen. It will happen according to my word. What did God's hand do? கர்த்தர் கரம் என்ன காரியத்தை செய்தது? God's hand just swiped the air. கர்த்தருடைய கரம் அப்படியே அந்த காற்றை அப்படியே அப்படி தள்ளினது. The Bible says. வேதம் சொல்லுகிறது. Verse 31. 31st வசனம். Numbers 11:31. எண்ணாகமம் 11th அதிகாரம் 31st வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக்கொண்டு வந்து சமுத்திரத்தில் கத்தட்டிருந்து ஒரு காத்து சமுத்திரத்தில் இருந்த எல்லா காடைகளையும் அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. யோசித்து பாருங்க, அந்த பக்கம் 1 கிலோமீட்டர், இந்த பக்கம் ஒரு நாளா? 1 கிலோமீட்டர் இல்ல, ஒரு ஒரு நாள்னா நீ எவ்வளவு தூரம் போய் யோசித்து பாருங்க. ஒரு நாள் திருச்சிக்கு 6 மணி நேரம், ஒரு நாள்னா நீ கேட்டது 25 லட்சம் பேருக்கு பக்கத்துல கேட்ட. கத்தர் எப்படி காமிக்கிறான்னா, நீ எங்க போனாலும் சிக்கன், இந்த பக்கம் போனாலும் உனக்கு காடை, அந்த பக்கம் போனாலும் காடை, எங்க போனாலும் காடை. Can you just imagine? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். One wave of God's hand. Amen. ஒரு தேவனுடைய கரத்தை அப்படி அசைக்கும் பொழுது அந்த ஒரு அசைவுல the quails in the sea, கடல்ல இருந்த அந்த காடைகள், everything came and fell, எல்லாம் அந்த காத்துல அடித்து கொண்டு வந்து விழுந்தது. Not 1 and 2, 1 2 இல்லங்க, 2 முழ உயரம். Amen. 2 feet length. இவ்வளவு அளவுக்கு காலை விழுந்து காடை விழுந்து கிடக்கு. இது எப்படி தெரியுமா இருக்கு? யாராவது ஐஸ்கிரீம் இல்ல இல்ல இல்லன்னா அவங்களுக்கு ஐஸ்கிரீம் பார்லர் கூட்டு போயிட்டு அந்த ஃப்ரிட்ஜ் அந்த ஸ்டோர் ஃபுல்லா கொடுத்து சாப்பிடு சாப்பிடு. எவ்வளவு சாப்பிட முடியும் உன்னால? எவ்வளவு சாப்பிட முடியுங்க ஐஸ்கிரீம்? இவ்வளவு சாப்பிடலாம், இவ்வளவு சாப்பிடலாம், இவ்வளவு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அதான் நடந்துச்சு இஸ்ரவேலருக்கு.
They did not understand the power of God. தேவனுடைய வல்லமையை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. Today I'm telling you. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். Please don't underestimate the power of God. தயவு செய்து God is going to do a mighty miracle. கர்த்தர் ஒரு மாபெரும் அற்புதத்தை செய்ய போகிறார். The hand of the Lord is not short of salvation. Amen. கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. Hallelujah. Hallelujah. Verse 32. 32ஆம் வசனம். People got up. Full day, full night. பகல் முழுவதும் ராம் முழுவதும் they went and gathered all that. மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் எவ்வளவு சேர்த்தானா? 10 ஓமர் அளவு. Those who did not believe. யாரெல்லாம் ஆண்டவரை நம்பலையோ. Those who murmured. யாரெல்லாம் முறுமுறுத்தார்களோ. The Bible says. வேதம் சொல்லுகிறது. God tormented them by a pestilence. 33 வசனம். ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். The place is called Kibroth Hattava. Kibroth Hattava. Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். Today God wants you to receive a miracle. இன்றைக்கு தேவன் நீங்கள் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆசீர்வாதமாய் இருக்கும்படியான ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசைப்பட்டு இச்சித்து ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ ஒரு பொண்ணையோ ஏமாற்றி வாங்கி அதுல நல்லா இருக்கிறது யாருக்குமே சரித்திரமே இல்லை. And you cannot covet other people's blessing and live a blessed life. There's no records of that. The hand of the Lord will do a miracle for you. Amen. கர்த்தருடைய கரம் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும். What is rightfully yours, God is going to give you. Amen. நீதியாக நியாயமாக எது உங்களுக்கு வரணுமோ அது உங்களுக்கு வந்து சேரும். How many of you want to believe in the hand of the Lord? எத்தனை பேர் தேவனுடைய கரத்தை நம்புவதற்கு ஆயத்தமாக இருக்கீங்க? Power in the hand of God. தேவனுடைய கரத்தின் வல்லமை. எல்லாரும் எழுப்பி இல்லைங்க, கைகளை உயர்த்தி அந்நிய பாஷை பேசுங்க. ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசு. இந்த மாதம் கர்த்தருடைய கரம், அவள் நீட்டப்பட்ட கரம் உன்னை தாங்கி நடத்த போகிறது, உன்னை உயர்த்த போகிறது. அவளுடைய பலத்த கரம், அவளுடைய ஓங்கிய புயம் மந்திரவாதம் ஜெயிக்க முடியாது, அசுத்த ஆவிகள் ஜெயிக்க முடியாது, சத்ரு ஜெயிக்க முடியாது. அவர்களோடு இருக்கிறது மாம்ச புயம், உன்னோடு இருக்கிறது கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய ஊழியக்காரனே சோர்ந்து போகாதே. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ல, இந்த மாதம் என் கரத்தினுடைய வல்லமையை பார்ப்பார். நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறாதோ நிறைவேறுமோ என்பதை இப்போது பார்ப்பாய். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு பதில் தருகிற மாதம். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிற மாதம். இந்த மாதம் தேவன் உங்களுக்கு தம்முடைய கரத்தால் God is going to give you victory through his outstretched arm. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூமா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி: www.ruhaministries.org.